பிக் பாஸ் சீசன் 7 ஐஷுவோட அப்பா ஷேர் பண்ணியிருந்த ஸ்டோரி அந்த டைம்ல பயங்கர பரபரப்பா பேசப்பட்டு இருந்தது. இந்த ஸ்டோரி கண்டிப்பா மணிக்காக தான் இவர் வச்சிருக்காரு அப்படின்னுமே சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தெளிவான விளக்கம் அவர் இப்ப கொடுத்திருக்காரு. பிக் பாஸ் சீசன் 7ல கலந்துகிட்ட பல பேர்ல முக்கியமான கண்டஸ்டன்ட் அப்படின்னா ஐஷுவை பத்தி சொல்லி ஆகணும். ஆரம்பத்துல நல்லா விளையாடிட்டு இருந்த இவங்க ஒரு கட்டத்துல அந்த வீட்டை விட்டு வெளியில வர இவங்களே காரணமாயிட்டாங்க. ஒரு பக்கம் ரவீனா அண்ட் மணி இந்த பேரை பத்தி பேசிட்டு இருந்த டைம்ல, இன்னொரு பக்கம் நிக்சன் அண்ட் ஐஷு இவங்களோட பேரு அடிபட்டது. இப்போதான் சமீபமா பிக் பாஸ் சீசன் 7ல கலந்துகிட்ட பல செலிபிரிட்டிஸுமே பார்த்து பார்த்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ரீசெண்டா ஐஷு கொடுத்த இன்டர்வியூலயுமே பிக் பாஸ் சீசன் 7 பத்தி, அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ பத்தி, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில இப்ப ரீசெண்டா இவங்களோட அப்பா கொடுத்திருந்த இன்டர்வியூல மெயினா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த பிக் பாஸ்ல கலந்துக்க வேணாம் அப்படின்னு 20 நாளா ஐஷுவோட அப்பா ஐஷுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா பொண்ணு ஆசைப்படுறா இந்த பிக் பாஸ்க்குள்ள போயிட்டா எல்லாமுமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைனாலையும், அடிக்கடி பிக் பாஸ் டீம் கிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணினதாலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தாரு ஐஷுவோட அப்பா. ஆரம்பத்துல ஐஷு அவர்கள் விளையாடுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. ஆனா அவங்க வெளியில வர நேரத்துக்கு முன்னாடி சில விஷயங்களால கூட இருந்தவங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஐஷுவ மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தையும் சேர்த்து பேசினத தன்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு வலியோட உச்சத்துக்கே போயிட்டேன், ஒரு கட்டத்துல இரண்டாவது மகளை பத்தி யோசிக்க டைமே இல்லை, அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த இன்டர்வியூல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐஷு அவர்கள் உள்ள பிளே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல நீங்க வச்சிருந்த ஸ்டோரி அந்த கேம்ல இருக்கக்கூடிய மணிக்காகவா அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு, கண்டிப்பா நான் அவருக்காக வைக்கல ஆனா சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்காக வச்சிருந்தேன், அவங்க மட்டும் அந்த ஸ்டோரியை பார்த்தா போதுமானது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதில் சொல்லியிருக்காரு. என்னோட பொண்ணு வின் பண்றாலோ இல்லையோ நல்ல பேரோட வெளியில வருவா அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா சில விஷயங்கள்னால அது நடக்கல. ஆனா இப்போ அதுல இருந்து கத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் லைஃபுக்கு முன்னேற மாதிரி ஐஷு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐஷு அவரோட அப்பா ஷேர் பண்ணி இந்த ஸ்டோரி மணி அவங்களுக்கும் ஐஷு அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் அப்பதான் வச்சிருக்காரு, அப்ப கண்டிப்பா இவரு மணியை தான் குறிப்பிடுறாரு அப்படின்னுமே சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.